Welcome back to YD Tutti Fruity Channel. Hi friends, ellarkum vanakkam. Ellarum eppadi irkeenga? Innikku nama enna video paaka poromna Krishna Jayanthi kaga oru different ana oru recipe da paaka porom. So adu enna nu pathina biscuit adhu வேர்க்கடலை அப்புறம் எள்ளு வெச்சு ஒரு பிஸ்கட் செய்ய போறோம். சோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து ஆற வெச்சு வெச்சிருக்கேன். அதே மாதிரி எள்ளையும் லைட்டா வறுத்து ஆற வெச்சு வெச்சிருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ எந்த கப்ல வந்துட்டு நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கால் கப் மைதா எடுத்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். மூணுல இருந்து 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். சுகர் நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுல வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய வேணாம், லைட்டா தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நல்லா இப்படி உருட்டி தட்டி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் மாதிரி ரவுண்ட் ஷேப்போ என்ன ஷேப்போ உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு பிஸ்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ வந்துட்டு இது அவனில் வைக்க போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டீல் ரேக் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இந்த பேக்கிங் ட்ரே வைக்கலாம். ஸோ அது கூட ஒரு 20 to 30 minutesக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும் பிஸ்கெட்டு. ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை ஒரு 10 minutes. இப்போ ஒரு 20 to 30 minutes ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ள 2014ல் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திலேருந்து லாஸ்ட் இயர் 2021 கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும் எடுத்த பிக்சர்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த கிருஷ்ணர் பொம்மை என்னுடைய அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கல்யாணம் ஆன வருஷம். ஸோ இதில் தான் வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம் சென்னையில் இருந்தோன்னா. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கோலம் போட்டுட்ருந்தேன். அப்போது ஒரு ஆடு வந்து பாதி பேப்பரை கடித்து சாப்பிட்டுடுச்சு. அண்ட் என்னுடைய மாமியார் தான் வந்துட்டு கோலத்துக்கெல்லாம் கலர் போட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி 2015 என் பொண்ணு அந்த வருஷம் பிறந்தா. ஸோ அவ கூட தான் வந்துட்டு ஃபேமிலியோடு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இது எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த பிக்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2016 வந்துட்டு லிவர்பூலில் செலிப்ரேட் பண்ணோம் சிம்பிளாக வீட்லேயே. நாங்கள் அப்போது ஒரு 6 months ஷேர்டு அக்காமடேஷனில் இருந்தோம். ஸோ அதனால் இருக்கிற விண்டோ ஸ்பேஸ்லேயே வந்துட்டு சாமி படம்லாம் வச்சு கும்பிட்டுப்போம். 2017 கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு இந்தியாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ என் பொண்ணுக்கு வந்துட்டு அவள் பர்த்டேக்கு ஒரு ஊஞ்சல் ஒன்று வந்துருந்தது. ஸோ அதில் தான் வந்துட்டு அழகாக கிருஷ்ணர் உட்கார வச்சு எல்லா பிரசாதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அது வந்துட்டு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணோம் அந்த வருஷம். 2018 கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு யூகேல செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எடுத்தோம். ஸோ அதனால் நல்லா சாமிக்கு வந்துட்டு எல்லா பிரசாதம் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். என் பொண்ணு வந்துட்டு அப்போ கொஞ்சம் 3 years ஆகிடுச்சு அவளுக்கு. 2019ல் வேற ஒரு கண்ட்ரிக்கு யூகேல இருந்து டூர் போயிருந்தோம். ஸோ அதனால் அந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணல. 2020 கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு இந்தியாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த வருஷம் வந்துட்டு என் பையன் பிறந்துட்டான். ஸோ அதனால் ரொம்பவே வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடணும். கேக்கெல்லாம் வந்துட்டு வாங்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு வருவோம் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும். 2021ல் நான் என்னுடைய அம்மாவுக்கு கிருஷ்ணர் பொம்மை வாங்கி கொடுத்தேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. So, you can pictures enjoy pannirpeenga nenikkiren. Today seekrom na indha varsham celebrate panna Krishna Jayanthi ungalku upload pandren friends. So konja maavu meendichu friends. Ponna payana vandu biscuit venumnaanga. So andha maavu meendha maavu ungalku kudukuren ena Krishna ku vekkanum biscuit abindradhukaga. Ipo or half an hour kitta aidichu. So eduthu paakalam eppadi vandirukunu. Smell le vandute romba nalla irukku so idu vandute ipo paakada mudiyum taste panna mudiyadhu ena saamikku vechitte adukku appuram da taste panni sollanum so ungalku indha video kandipa pidichirukonu nenikiren ungalku indha video pidichirundha kandipa indha video ku like pannunga share pannunga subscribe pannunga மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.